ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் செய்து செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ப்ளஸ் பரிகாரங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து எப்போவுமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மிக மிக எல்லாருக்கும் மிக முக்கியமானது. ஏன்னா எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று இல்லைனாச்சுன்னா இன்றைக்கி ஊரில் நம்மளை ஒரு ஆளாவோட மதிக்க மாட்டாங்க யாருமே. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கே வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு குழந்தையில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்கள் தாய்மாமன் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்யோன்யமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து தாய்மாமனோட உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வரை உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு நெருக்கடி இருக்காது. சரி, குழந்தை பாக்கியம் இல்லை, நம்மளுக்கு ரொம்ப காலமும் கல்யாணம் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்மாமன் உறவோட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரிவினையாக தான் இருப்பீங்க. அப்போ இது மாதிரி அன்பர்கள் வந்து நீங்கள் தாய்மாமோட வந்து பேசுகிறக்கு உண்டான அமைப்பு என்னென்னு பார்த்து அதை நீங்கள் பேசிக்கிறீங்க. ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னாச்சுன்னா அடிப்பிரதர்சனம் செய்யுங்க அல்லது அங்கப்பிரதர்சனம் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு சிறப்பு. அடிப்பிரதர்சனம் அங்கப்பிரதர்சனம் செஞ்சு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் பெருமாள் கோவிலில் வந்து நீங்கள் அடிப்பிரதர்சனம் அங்கப்பிரதர்சனம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகத்தில் இருக்கும் மண், ஒரு டிராக்டர் அல்லது ஒரு யாராவது மண் கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது நிரப்புறம் கொஞ்சம் மண் இருந்தால் கொடுத்தா நல்லாயிருக்கும் கிடையாதுன்னா ஒரு டிராக்டர் மண் உங்கள் கையால் நீங்கள் வந்து அதை ஏற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷமான 20 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது மண் தான், நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்கள் பூர்வீகம் சொத்து உள்ள இடத்துலேருந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து வேறு காட்டிலேருந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறது பிரயோஜனம் கிடையாது. உங்கள் இடம், உங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து இடம் வேறு இடம் இருக்கும்ல, அதில் இருந்து ஒரு டிராக்டர் மண்ணை வந்து ஜேசிபி வர சொல்லி நீங்களே அள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா, தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து 3 மாதம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் வந்து எப்போவுமே வந்து அடிபயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த நம்பருக்கு நீ உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் அந்த பரிகாரங்கள்லாம். அதுவும் இல்லாமல் வந்து கர்ப்பிணி பெண்கள், கர்ப்ப பயில் பிரச்சனை பெண்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப உதவி பண்ணணும். இப்படி உதவி பண்ணுவதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், ஒரு திருவிழா காலங்களில் பாருங்கள் மோளம் அடிக்கிறாங்கள்ல, மோளம் வயிற்றில் கட்டி வச்சு அடிப்பாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி அன்பர்களுக்கு, அதாவது கோவிலில் திருவிழா காலங்களில் வந்து மேளம் அடிக்கும் நண்பர்களுக்கு, தவில் வாசிக்கும் நண்பர்களுக்கு நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஒருவேளை உணவு கொடுத்து அவங்க வேஸ்டி துண்டு எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுத்துட்டு அவங்க கையால் ஒரு 5 ரூபா காசை வாங்கி நீங்கள் வந்து அடி வயிற்றில் கட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அவங்க தொழிலே அதுதான், தவில் வாசிக்கிறது. ஒரு பெண் கற்பமானால் என்ன ஆகும், வயிறு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி அவங்க தவில் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அதாவது தொழில் உங்களுக்கு வந்து 5ஆம் இடமாக வரும். அப்போ வந்து நீங்கள் 5ஆம் இடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த பலனெலாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு 3 மாதம் குழந்தை கண்டிப்பாக கருவுருவாகும். நீங்கள் உடனே கால் பண்ணி எனக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவில் அல்லது பள்ளமான இடத்துல இருக்கும் பெருமாள் கோவிலில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் வந்து திருமணமாகி ரொம்ப காலம் ஆகி போச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் தாய்மாமங்கிட்ட மாமா வீட்டு பக்கத்தில் அல்லது மாமா குடியிருந்த வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வாடகைக்கு ரூம் எடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் தங்கியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, அங்கெல்லாம் போய் உட்கார முடியாது, நீங்கள் வேறு வழி இல்லை, என்ன பண்ணலாம்னா உங்கள் தாய்மாமனுக்கு உண்டான வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்துட்டு அவர் தூங்குறதுக்கு உண்டான பெட்ஷீட் போர்வை தலைவலாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் யூஸ் பண்ணிய பெட்ஷீட் போர்வை, சரிங்களா, பெட்ஷீட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து படுக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அடி வயிற்றில் பிரச்சனை இருக்குது, யூரின் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சில குழந்தை, இப்போ தான் குழந்தைங்க, எல்லா குழந்தைக்குமே நோய் வருது, நோய் இல்லாத குழந்தை எந்த குழந்தை இருக்குது? அது மாதிரி குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் அக்கறை எடுத்து உங்களால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ எதுக்கெல்லாம் இவ்வளோ பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, குரு பகவான் குழந்தைக்காரகன், குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து 8ஆம் அதிபதி. அப்போ வந்து 8+ லாபம், மருத்துவமனை சம்மந்தப்பட்ட சார்பு, மருத்துவமனைக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்டவர்.
வீட்டில் உட்காந்து தான் கொடுக்க மாட்டார். அப்போ மருத்துவமனைக்கு நீங்கள் போய் குழந்தை பாக்கியம் பெறணுமா, இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொன்ன விஷயத்தை செஞ்சு நீங்கள் செய்யுமாங்க முடிவு பண்ணிக்கிங்க. மருத்துவமனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படி இருக்குன்னு 1000 பிரச்சனை கொண்டு வந்து உங்களுக்கு காசு செலவழிப்பாங்க. நீங்கள் காசு செலவு பண்ணாமல் சிம்பிளாக நடைமுறையில் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சினாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் போயிட்டு கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா. இந்த ரிஷபலக்கம் ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். என்னடா குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, குழந்தை இருக்குது அப்படிம்பாங்க. ஆண் குழந்தை இருக்காது, ஆண் குழந்தை இருக்க அப்படிம்பாங்க, பெண் குழந்தை இருக்காது, ஏதோ ஒன்று தான் இருக்கும். அப்போ நமக்கு ரெண்டும் வேணும் இல்லை, ரெண்டும் இருந்தால் தானே சிறப்பு. ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகளால் அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு அர்த்தம். அப்போ அந்த இப்போ எதுவுமே வராமல் அந்த புத்திர தோஷம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். அடிக்கடி பெருமாள் கோவில்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வருவது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். தாய்மாமனோடு மாமன் மச்சானோடு வந்து உறவுகளை வந்து நீங்கள் எப்போ வெட்டி விடுறீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து சகல தோஷமும் உங்களுக்கு உள்ளே வந்துடும் சரிங்களா. அப்போ நீங்கள் தோஷங்களை உருவாக்காமல் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை உருவாக்கி உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டது பெற்று பேரும் பேரும் புகழும் பெற எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருளோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.